வருஷமாச்சு. ஸோ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் லெசனில் நம்ம வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அதான் படிச்சுட்ருக்கோம் சரியாம்மா. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்மா சரியா. ஹையர் கிளாஸஸில் காலேஜில் ஐஐடி எக்ஸாம் ஸோ அந்த மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடாக எங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கோ அங்கே வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் பட் இம்பார்ட்டண்ட் டாபிக். ஓகே சரி, இப்போ வந்து நம்ம ரெண்டு சார்புகளை வந்து சேர்த்தோம், காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். இதில் ஒன்றுமே இல்லை, நம்ம எத்தனை ஃபங்க்ஷன்ஸை சேர்க்க போகிறோன்னா த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் சரியா. ஸோ மூணு, ஃபஸ்ட்டு ரெண்டை ஒரு தடவை ரீகால் பண்ணிப்போமா, நான் ஒவ்வொரு வீடியோலையுமே அதை சொல்கிறேன் பட் பரவாயில்ல. அதில் வந்து நம்ம எத்தனை ஃபங்க்ஷன் பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷன் ஜி எஃப். நம்ம என்ன புதுசாக கண்டுபிடிக்கிறோன்னா எஃப் டாட் சாரி ஜி டாட் எஃப் கண்டுபிடிப்போம் அப்படிதானே. அப்போ அந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன் எங்கேருந்து எங்கே போகுது மிஸ் அப்படின்னா ஏலேருந்து பிக்கு போகுது. ஜின்ற ஃபங்க்ஷன் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா பியிலேருந்து சிக்கு போகுது. இந்த ஜி காம்போசிட் எஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து நம்ம எங்கேருந்து எங்கே கண்டுபிடிக்கிறோன்னா ஏலேருந்து யார் வந்து சியில் உள்ள நம்பர்ஸ்கோட இமேஜஸ். ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இதுக்கு முன்னாடி வந்த ப்ராப்ளம்ஸ். இதில் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஒன்று எஃப்பு இன்னொன்று வந்து ஜி. நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்ன சொன்னோம், காஃப் ஜி டாட் எஃப் சரியா. அதில் சொல்கிறேன் ஒரு தடவை படத்தில் சொல்கிறேன் மிஸ்ஸு, ஃபஸ்ட்டு ஜீரோ சாரி ஃபஸ்ட்டு செட்டு செகண்ட் செட்டு தேர்ட் செட் இது ஏ இது பி இது வந்து சி. ஸோ ஏலேருந்து பிக்கு போகிற ஃபங்க்ஷன் வந்து எஃப்பு, பியிலேருந்து சிக்கு போகிற ஃபங்க்ஷன் வந்து ஜி. இப்படி தான் நம்ம போட்டிருக்கோம். ஆ ஏலேருந்து சிக்கு போகிற ஃபங்க்ஷனை தான் நம்ம கண்டுபிடிப்போம், அதுக்கு பேர் தான் என்னது ஜி டாட் எஃப். ஸோ ஜி டாட் எஃப் வந்து எங்கேருந்து எங்கே போகுது, ஏலேருந்து சிக்கு, அதாவது ஏழில் உள்ள உறுப்புகளோட இமேஜஸ் சியில் யாருன்னு ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஜி டாட் எஃப் வந்து யூஸ் ஆகும். எது இந்த ஜி டாட் எஃப் சரியா. அப்புறம் இன்னொன்று நம்ம படிச்சிருக்கோம், எந்த மிஸ் படிச்சிருக்கோம், ஜி டாட் எஃப்பும் அப்புறம் எஃப் டாட் ஜியும் ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது, எப்பவுமே கிடையாதா மிஸ், இல்லை ஒரு சம் ஒரு சில சம்மில் அது வந்து ஈக்குவலாக இருக்கும், சில சம்மில் நாட் ஈக்குவலாக இருக்கும் சரியா. எந்த சம்மில் மிஸ் இருக்காது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமா, அப்போ நான் கொஸ்டினில் சொல்லியிருந்து கேட்டிருந்தேன் நினைக்கிறேன். அது என்னது அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஜி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், அதாவது பவர் வந்து டூ த்ரீன்னு மிஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஜென்ரலுக்கு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பவர் எம்மு எக்ஸ் பவர் என்னு கொடுத்துருக்காங்க சரியா. நம்ம இப்படியே வச்சுக்குவோம். இப்போ இதில் பாருங்கள் எஃப்பு ஜி ஜி எஃப், இப்போ நான் மிஸ் எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்க போகிறேன், எஃப் டாட் ஜி இங்கே எஃப் எஃப் சரியா கண்டுபிடிக்கலாமா. ஸோ எஃப் வந்து எக்ஸ் ஸ்கொயர், ஜி வந்து என்னதுமா எக்ஸ் கியூப், இங்கே போடுங்க ஜி வந்து எக்ஸ் கியூப் எஃப் வந்து எக்ஸ் ஸ்கொயர். மிஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், நல்லா கவனிக்கணும், எந்த ஃபங்க்ஷனை நம்ம கீழே போடுறோமோ அதை தூக்கி மேலே போடணும், எங்கே போடணும் மிஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல போடணும். நான் போடவா இப்போ எப்படி போடணும் சொன்னால், எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணணும் எக்ஸ் கியூப் கீழே இருக்க ஃபங்க்ஷனை போடணும், மேலே என்னமா இருக்குது எனக்கு மேலே ஸ்கொயர். அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எக்ஸ் பவர் என்ன கிடைக்கும், சிக்ஸ் கிடைக்கும் சரியா. இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், என்ன பண்ணணும், கீழே உள்ள இந்த ஃபங்க்ஷனை தூக்கி மேலே எங்கே போடணும் எக்ஸோட பிளேஸில் போடணும். அப்போ என்ன போடுவீங்க, எக்ஸ் ஸ்கொயர் போடுவீங்க, மேலே வந்து கியூப். அப்போ இங்கே என்ன வரும்னா எக்ஸ் பவர் சிக்ஸ் சி. இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்களா, எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் எக்ஸ் பவர் சிக்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ இந்த ப்ராப்ளத்தில் எஃப் டாட் ஜி, அதாவது ஜினா இது இது தான் காம்போசிட், இது ரெண்டும் எப்படி வந்துருக்கு, ஈக்குவலாக வந்திருக்கு. இப்போ உன கொஸ்டினை கேட்டிருந்தேன் மிஸ்ஸு, எப்போ மிஸ் இது ஈக்குவலாக வரும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் தான் எக்ஸ் பவர், அதாவது இது வந்து டூ மிஸ் த்ரீன்னு போட்டிருக்கேன், அதை நம்ம ஜென்ரலாக எழுதணும் அப்படின்னா எக்ஸ் பவர் எம்மு எக்ஸ் பவர் என். உங்கள் புக்கில் வந்து எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க, அதாவது எந்த ஃபங்க்ஷனில் வந்து நல்லா பாருங்கள் எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எஃப் டாட் ஜி வந்து எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் பவர் எம்மும் எந்த பவர்னாலும் இருக்கலாம்னு அர்த்தம், அவ்வளோதான் எக்ஸ் பவர் என் இது எம் பவர் என் சரியா, ஏதாவது எது இன்டிஜர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த பவர் ஃபங்க்ஷனில் மட்டும்தான் இந்த ரெண்டும் ஃபாகும் காஃபும் ஈக்குவலாக இருக்கும் சரியா.
அப்போ உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்பாங்க, இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, எப்போவுமே ஈக்குவலாக இருக்குமா, சில சமயம் மட்டும் ஈக்குவலாக இருக்குமா, இல்லை ஈக்குவலே இருக்காதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஆன்சர் என்னவாக இருக்கணும், ஒரு சில இப்போ ஃபங்க்ஷன்ஸில் மட்டும்தான் அது வந்து இருக்கும். அப்போ சில சமயங்களில் இந்த எஃப் டாட் ஜி ஃபாகும் காஃபும் ஈக்குவலாக இருக்கும், சரியாமா? அவ்வளோதாம்மா, இது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது இன்னொன்று என்ன படிக்க போகிறோம், டாபிக் என்னென்னா, மூணு ஃபங்க்ஷனை பற்றி படிக்க போகிறோம், சரியா? மூன்று சார்புகளின் சேர்ப்பு. சூப்பரில் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து எஃப், இன்னொன்று வந்து ஜி, இன்னொன்று வந்து ஹெச். சரி, இந்த எஃப் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா, ஏலேருந்து பிக்கு போகுது. சரி மிஸ், அப்போ ஜி எங்கேருந்து எங்கே போகும் சொல்லுங்கள், பியிலேருந்து சிக்கு போகுது. ஆ, அடுத்தது ஹெச்சு, ஹெச் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா, சிலேருந்து டிக்கு போகுது. அப்போ புதுசாக நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு, எது, ஃபோர்த் ஃபங்க்ஷன் டி, சரியாமா? ஏ பி சி அண்ட் டி. இதுலேருந்து நான் மிஸ் சொன்னேன் உங்களுக்கு வந்து ஒன்று சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, எஃப் ஃபங்க்ஷன் எங்கே வேலை செய்யுதுன்னா ஏக்கும் பிக்கும் வேலை செய்யுது, ஜி எங்கே வேலை செய்யுது பியிலேருந்து சிக்கு வேலை செய்யுது, ஹெச் எங்கே வேலை செய்யுது ஜியில் சிலேருந்து டிக்கு வேலை செய்யுது, சரியா? ஓகே, அப்போ நான் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம்ல, ஜி டாட் எஃப் எங்கேருந்து எங்கே வேலை செய்யுதுன்னு சொன்னோம், ஜி டாட் எஃப் வந்து ஏலேருந்து சிக்கு வேலை செய்யுது. வேலைனா என்ன மிஸ், ஏல உள்ள ஒவ்வொரு நம்பருக்கும் சியில் யார் இமேஜ்னு கண்டுபிடிக்குது, யார், ஜி டாட் எஃப், சரியாம்மா? அதே மாதிரி இப்போ நான் மிஸ் வந்து இன்னொன்று கேட்குறேன் பாருங்க, ஏலேருந்து சிக்கு வந்து போடுற ஃபங்க்ஷன் பேர் என்ன சொன்னோம், ஜி டாட் எஃப், சரியா? இப்போ அதுவே பியிலேருந்து டிக்கு, அப்போ என்னம்மா வரும், எப்படி சொல்லலாம், இங்கே ஜி இருக்குது இங்கே ஹெச் இருக்குது, யாராவது ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள், என்ன வரும், எஸ் ஹெச் போட்டு டாட் ஜி, வெரி குட், சரியா? இப்போ நான் போடுறேன் பாருங்க, ஜி டாட் எஃபோட எக்ஸ் வந்து எங்கேருந்து எங்கே வேலை செய்யுது நமக்கு, ஏலேருந்து சிக்கு வேலை செய்யுது, சரியா? அப்போது ஹெச் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கேருந்து எங்கே வேலை செய்யுதுமா, பியிலேருந்து டிக்கு வேலை செய்யுது, சரியா? ஓகே மிஸ், இது ஓகே. இப்போ நமக்கு நாலு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இப்போ இந்த மூணு ஃபங்க்ஷனை நீங்கள் எப்படி சேர்க்க போகிறீங்க அப்படின்னா, எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், எஃப் டாட் ஜி டாட் ஹெச், அடுத்தது இன்னொன்று இது எப்படி தரும், திருப்பி எழுதலாம், எஃப் போட்டு டாட் ஜி டாட் ஹெச். ஸோ இதுதான் மூணு ஃபங்க்ஷனாக சேர்க்குறோம். இதில் நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் மிஸ் எழுதியிருக்கிறதுல, இந்த ப்ராக்கெட்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கேன், அப்படிதானம்மா? ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இது புது ஃபங்க்ஷன், சரியா? இந்த புது ஃபங்க்ஷன் வந்து நமக்கு என்ன மிஸ் ரிசல்ட்டை கொடுக்கணும், சரியா? எஃப் டாட் எஃப் ஜி ஹெச் மூணு நான் எங்கெங்கே வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டேன், சரிங்களா? எஃப் எஃப் எங்கேருந்து எங்கே வேலை செய்யுது, ஜி வந்து எங்கேருந்து எங்கே வேலை செய்யுது, ஹெச் வந்து எங்கேருந்து எங்கே வேலை செய்யுது, சரியா? இன்னொன்று வந்து ஜி டாட் எஃப் ஹெச் டாட் ஜி எங்கேருந்து எங்கே வேலை செய்யுது. அப்போ இது வந்து எங்கேருந்து வேலை செய்யுது, எஃப் டாட் ஜி ஜி டாட் எஃப், சரியா? எங்கேருந்து எங்கே வேலை செய்யும், யாராவது ட்ரை பண்ணுங்கள், மிஸ் எழுதட்டா, அது டிஃப்ரெண்ட் கலரில் எழுதுமா, இங்கேருந்து எங்கே வேலை செய்யும், ஏலேருந்து டிக்கு வேலை செய்யும். ஸோ ஏல டிக்கு டிக்கு வேலை செய்யுது, ஓகே? ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரெண்டுமே ஏலேருந்து டிக்கு வேலை செய்யுது. என்ன மிஸ் அப்படின்னா, ஏல உள்ள நம்பருக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த டியில் யார் இமேஜ் அப்படின்றத கண்டுபிடிக்குது. எங்கேருந்து எங்கே கண்டுபிடிக்குதுமா, ஏலேருந்து டிக்கு, சரியா? ஓகே, இப்போ நம்ம போன இப்போ முந்தின எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் மிஸ், எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப் காஃபும் ஃபாகும் ஈக்குவல் கிடையாது, சில ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் அது ஈக்குவல். இன்னொன்று, இந்த மூன்று சார்புகள் இருக்குல்லம்மா, இது வந்து ஈக்குவலாக மிஸ் அப்படின்னா, எஸ் திஸ் இஸ் ஈக்குவல். எது மிஸ், இந்த மூன்று சார்புகளின் சேர்ப்பாக இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் புது ஃபங்க்ஷன், இதுவும் ஒரு புது ஃபங்க்ஷன் தான், சரியா? இந்த புது ஃபங்க்ஷன் ஆனது அசோசியேட்டிவ்லாக அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா, எஃப் டாட் ஜி டாட் ஹெச், அது நம்ம அடுத்த சம்மிலே நம்ம எக்ஸாம்பிளில் சம்மிலே பார்க்கலாம், இது ரெண்டும் சமம். ஸோ இதுதான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இங்கே நம்ம இந்த வீடியோவில் மிஸ்ஸு டிரைவ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சம்மில் வந்து அதை நம்ம என்ன பண்ணலாம், ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம், சரியா? இப்போ இதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் சொன்னது ரெண்டே ரெண்டு விஷயம் தான், எஃப் டாட் ஜெஃப்
d dot f not always equal. ஒரு சில ப்ராப்ளம்ஸில் மட்டும்தான் அது ஈக்குவல். அப்புறம் மூன்று சார்புகளின் சேர்ப்பு f g h. ஸோ திருப்பி சொல்கிறேன், எஃப் எங்கேருந்து எங்கே வேலை செய்யுது, ஏலேருந்து பிக்கு.